ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுவையான பாவக்காய் குழம்பு. கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ஒரு பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம வந்து பாவக்காயை சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக. இது என்ன பண்ண போகிறோம், எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். எண்ணெய் விட்டுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பாவக்காயை நான் அதில் கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறத போடுறேன். நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுலேயே கொஞ்சம் கூட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக அந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கியிருக்கும் பாவக்காய். அதை என்ன பண்ணுறீங்க, தனியாக அப்படியே ஒரு எடுத்து வச்சுருங்கத. அடுத்து அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் பூண்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சதும் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அந்த பாவக்காய் முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி வச்சதை நான் இப்போ ஆட் பண்ணுறத ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து பாவக்காய் நல்லா மசிஞ்சு வரும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஓகே, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், தக்காளி சூப்பராக மசிஞ்சிருக்கு, செம்மையாக வந்திருக்கு. நல்லா ஒரு முறை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வந்து இது வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த புளிக்கரைசல் வந்து இப்போ நான் வந்து 1 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே கப்பில் வந்து 2 கப் தண்ணி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளிக்கரைசல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், நல்லா கொதிஞ்சு வரட்டும். ஓகே, ஒரு 5-7 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அருமையான பாக்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நிஜமாகவே இதை நான் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கும்போது கசப்பே கொஞ்சம் கூட இல்லைங்க. கட்டாயம் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கசப்பே இல்லாமல் ஒரு அருமையான பாகக் குழம்பு. இதெல்லாம் எந்த வெள்ளமோ கருப்பட்டியோ சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணல. கட்டாயம் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.